அரசு அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். ஸோ பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே நம்ம வீடியோவாக ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜி புக்கில் இருக்கக்கூடிய 15th லெசன் நரம்பு மண்டலம், இதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் பாருங்க, நியூரான்கள். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல ஒரு முனை இருமுனை பலமுனை முறை பத்தி பார்க்கும் பொழுது நியூரான்கள் அப்படின்னா என்னன்றத தெரிஞ்சுட்டு வந்துடலாம். ஸோ நியூரான்கள் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை, நம்மளுடைய நரம்பு மண்டலம் இருக்கு இல்லைங்களா, நம்ம நரம்பு மண்டலத்துடைய அடிப்படை அழகை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா நியூரான்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த நியூரான்களே மொத்தம் மூணு டைப்பா இருக்கு, என்னென்னு பாருங்களேன். ஒருமுனை நியூரான்கள், இருமுனை நியூரான்கள், பலமுனை நியூரான்கள். ஸோ இந்த ஒருமுனை நியூரான்கள்ல எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னு பாருங்க, வளர்க்கருவின் ஆரம்ப நிலையில் மட்டும் காணப்படும், முதிர் உயிரிகளில் காணப்படாது. ஸோ ஒரு கரு உருவாகுதுன்னு வைங்களேன், அந்த கரு வந்து உருவாக ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த நர்வ் சிஸ்டம்ல வந்து இந்த ஒருமுனை நியூரான்கள் அப்படிங்கிறது காணப்படும். அது வந்து அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இல்லைங்களா, அதனால இருக்கும். அதுக்கப்புறம் போக போக வந்து வளர்ச்சி அடைய அடைய அந்த ஒருமுனைங்கிறது அப்படியே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ மெயின் வந்து இந்த ஒருமுனை நியூரான்கள் வளர்க்கருவுடைய ஆரம்ப நிலையில மட்டும்தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான பாயிண்டே. அடுத்தது பாருங்க, இருமுனை நியூரான்கள். கண்ணின் விழித்திரையிலும் நாசித்துளையில் உள்ள ஆல்ஃபாக்டரி எபிதீலியத்திலும் காணப்படும். ஸோ இந்த ஒவ்வொரு நியூரான்களும் ஒவ்வொரு டைப்பும் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்றதை நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த இருமுனை நியூரான்கள் கண்டிப்பாக முக்கியமாக வந்து கண்ணின் விழித்திரையிலும் ஆல்ஃபாக்டரி எபிதீலியம் அப்படிங்கக்கூடிய இடத்துலையும் காணப்படுது இல்லைங்களா. அதே மாதிரி பலமுனை நியூரான்கள் அப்படிங்கிறது மூளையின் புறப்பரப்பான பெருமூளை புறணியில் காணப்படும். ஸோ இந்த பலமுனை நியூரான்கள் காணப்படுற இடங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா நம்மளுடைய பெருமூளை புறணி அப்படிங்கக்கூடிய அந்த பார்ட்டை வந்து நம்ம சொல்லலாம். சோ பாருங்க, அந்த நியூரான்கள் வந்து இப்படிதான் இருக்கும். ஸோ ஒரு பக்கம் மட்டும் அந்த பிரான்ச்சஸ் வந்து இருக்குது இல்லைங்களா, இதை வந்து ஒரு முனை நியூரான் சொல்லுவோம். ரெண்டு பக்கம் இருக்கு இல்லைங்களா, அப்ப இது இருமுனை. இங்க பாருங்களேன், நிறைய இடத்துல வந்து முளைச்சு போயிருக்கு, அப்ப இத பலமுனை நியூரான்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த பாக்ஸ் பாருங்க, ஒவ்வொரு நியூரானும் 1000 நரம்பு தூண்டல்களை ஒரு வினாடி நேரத்தில் கடத்தக்கூடியவை, மேலும் 10,000 அதிகமான நரம்பிடை இணைப்புகளை பிற நியூரான்களோடு உருவாக்கக்கூடியவை. ஸோ 1000 நரம்பு தூண்டல்கள்னா நம்ம சுற்றிலும் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் இல்லைங்களா, வெளியில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வந்து பிரெயினுக்கு கேரி பண்ணி கொண்டு போகக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து நம்ம நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன், அதை உங்களால் கேட்க முடியுது. அப்போது அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய சவுண்டை உங்களால் உள்ளே கொண்டு போக முடியுது இல்லைங்களா உங்கள் பிரெயினுக்கு. அந்த எல்லா விஷயங்களையுமே நம்ம வந்து தூண்டல்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த தூண்டல்களை வந்து மின் தூண்டல்களாக மாற்றி பிரெயினுக்கு கொண்டு போகக்கூடியவங்க தான் வந்து இவங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு செகண்ட்ல 1000 தூண்டல்களை, 1000 மேற்பட்ட அந்த விஷயங்களை வந்து நம்மளால பிரெயின்குள்ள எடுத்துட்டு போக முடியும், அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இந்த நியூரான்ஸ்க்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, 10,000 அதிகமான நரம்பிடை இணைப்புகள், ஸோ அந்த இணைப்புகள் உருவாக்குற அந்த கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அது வந்து இவங்களால 10,000 மேற்பட்டதையே வந்து உருவாக்க முடியும், அந்த அளவுக்கே இவங்க வந்து ரொம்பவுமே டேலண்டடான பர்சன் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, மெனிஞ்சைட்டிஸ் என்பது மூளையுறைகளில் ஏற்படும் வீக்கம் ஆகும். நம்மளோட பிரெயின் இருக்குதுன்னா நம்ம பிரெயினை சுத்தி ஒரு உரை போன்ற அமைப்பு அப்படிங்கிறது வந்து காணப்படும். அந்த இடத்துல அந்த உரையில ஏதாவது ஒரு வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ஆகுது அப்படின்னா அதை தான் வந்து நம்ம மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய நேம் மூலமா வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மூளையில ஏற்படக்கூடிய அந்த இன்ஃப்ளமேஷனை நம்ம எந்த டேர்ம் வந்து வச்சு எக்ஸ்பிரஸ் பண்றோம்னா மெனிஞ்சைட்டிஸ் அப்படிங்கக்கூடிய டேர்ம் மூலமா. ஸோ இது எதனால வந்து இந்த வீக்கம் அப்படிங்கிறது ஏற்படுதுன்னு பார்க்கும் பொழுது அந்த மூளை உரை இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ள அந்த உரையை சுற்றி ஒரு லிக்விட் மாதிரியான ஒரு திரவம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த திரவத்துல ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னாதான் அந்த இன்ஃபெக்ஷன்னால இந்த இடத்துல வீக்கம் அப்படிங்கிறது வந்து உருவாகும். மேக்ஸிமம் அந்த இடத்துல அந்த இன்ஃபெக்ஷன் வந்து காஸ் பண்றவங்க யாரா இருப்பாங்கன்னா வைரஸ், பாக்டீரியா இந்த மாதிரி யாராவது தான் இருப்பாங்க. அடுத்தது பாருங்க, மனித மூளையின் 60% பகுதி கொழுப்பால் ஆனது. நமது மூளையை ஒன்றிணைக்கும் மற்றும் செயல்படும் திறனுக்கு காரணமானவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள். ஸோ மேக்ஸிமம் நம்மளுடைய பிரெயின்ல 60% வந்து என்னதான் பார்த்தீங்கன்னா கொழுப்பு தான். ஸோ அப்போ நம்மளோட பிரெயின் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து அந்த பிரெயினோட ஃபங்க்ஷனுக்கு வந்து மெயின் ரீசனாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப எசென்ஷியலாக தேவைப்படக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு அமிலங்கள் தான். இது வந்து நம்ம பாடியிலேயே வந்து செக்ரேட் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் செரிமான உறுப்பு மண்டலம் எடுத்துக்கும் பொழுது HCl ஆசிடுங்கிறது நம்ம பாடியிலேயே வந்து நேச்சுரலாக செக்ரேட் ஆகுது இல்லைங்களா. பட் அந்த மாதிரி இந்த கொழுப்பு அமிலங்கள் நம்ம நேச்சுரலாகவே வந்து நம்ம பாடியில் வந்து ரெடி பண்ணிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம அதை எப்படி தான் வந்து நம்ம அதை வந்து
எடுத்துக்க முடியும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம் மூலமா தான் வந்து அதை எடுத்துக்க முடியும். ஸோ அப்போ அந்த கொழுப்பு அமிலங்கள் இருக்கிற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்ட்டும் கொடுத்துருக்காங்க பாருங்க. மீன் வகைகள், பச்சை காய்கறி, பாதாம், வாதுமை கொட்டை, இது எல்லாத்துலேயுமே வந்து முக்கியமான அந்த கொழுப்பு அமிலங்கள் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது மூலமா நமக்கு வந்து அந்த ஆசிட் அப்படிங்கிறது நல்லாவே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரோ என்செஃப்ளோகிராம் என்பது மூளையில் உண்டாகக்கூடிய மின் அதிர்வுகளை பதிவு செய்யும் கருவி. ஸோ இப்போ வந்து நமக்கு பிரெயின்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி போறோம்னு வைங்களேன். இல்லை எனக்கு வந்து ஒரு மாதிரி தலை வலிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த மாதிரி சம்திங், நீங்க பிரெயின் ரிலேட்டடா என்ன ப்ராப்ளம்னு போனீங்கனாலும் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இஇஜி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்கேன் வந்து உங்களை எடுக்க சொல்லுவாங்க. அந்த இஇஇஇஇஜி அப்படிங்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஇஜி அப்படிங்கிறது மெயின் எதுக்கு எடுக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, அதுல ஏதாவது அப்நார்மலான ஆக்டிவிட்டிஸ் நடக்குதா, ஏதாவது சம்திங் கரெக்டா நடக்காம ஏதாவது சேஞ்சஸ் அந்த இடத்துல இருக்குதான்றத செக் பண்றதுக்காக தான். ஸோ அப்படி என்னென்னலாம் வந்து சேஞ்சஸ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா திடீர்னு நம்ம பிரெயின்ல எக்கச்சக்கமான சேஞ்சஸ் வந்து வரலாம். திடீர்னு வந்து பிரெயின்ல வந்து ஏதாவது ஒரு டியூமர் மாதிரி ஒரு ஏதாவது ஒரு கட்டி மாதிரி வரலாம், அல்லது நம்ம தலையில ஏதாவது ஏற்படக்கூடிய காயங்கள், ஏதாவது ஹெட்ல வந்து பெருசா வந்து பயங்கரமா ஒரு அடிபட்டுருச்சுன்னு வைங்களேன், அதனால ஏதாவது அஃபெக்ட் ஆகி இருக்கலாம். வலிப்பு, இந்த மாதிரியான நோய்கள் எல்லாத்தையுமே கண்டறியறதுக்கு மெயின் வந்து இந்த இஇஜி அப்படிங்கறத வந்து பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே மெயின் வந்து எதைதான் சொல்லுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நர்வ் சிஸ்டம்ல ஏதாவது வந்து பாதிப்பு இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக தான். மூளையின் அமைப்பு மற்றும் பணிகள். ஸோ நம்ம வந்து பிரெயின் பத்தி தான் முக்கியமா பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. அந்த நர்வ்ஸ் எல்லாத்தையுமே அந்த நர்வ்ஸ் எல்லாமே கரெக்ட் கடைசியா எங்க போயிட்டு ஜாயிண்ட் ஆகுதுன்னா நம்ம பிரெயின் கூட தான். ஸோ அந்த நர்வ்ஸோடைய முக்கியமான வேலையே எல்லா இன்ஃபர்மேஷனையும் பிரெயின் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். அப்ப அந்த பிரெயின் வந்து எத்தனை டைப், எத்தனை பார்ட்டா இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரெயினையே வந்து நம்ம மூணு பார்ட்டா பிரிப்போம். முன்மூளை, சிறுமூளை, பெருமூளை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மூணு வகையா வந்து பிரிப்போம். அதுல என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுடைய ஒர்க் என்னென்ன, ஏன்னா எல்லாத்தையும் ஒரே ஆள் செய்யறாங்களான்னு கேட்டா இல்ல, அங்கங்க ஒவ்வொரு பார்ட்ஸ் வந்து இருக்குது, அதுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை வந்து பண்ணுவாங்க. பெருமூளை புரணி, செரிப்ரல் கார்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க என்ன பண்றாங்கன்னு பாருங்க, உணர்வுகளை பெறுதல், தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல், மொழியறிவு, மன அறிவு, நினைவு திறன், முடிவெடுக்கும் திறன், கற்பனை திறன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெருமூளை புரணி அப்படிங்கக்கூடியவங்க தான், செரிப்ரல் கார்டெக்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து இதில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பணிகளை கொடுத்துட்டு இதை வந்து பிரெயினோட எந்த பார்ட் வந்து பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஸோ அதனால எந்தெந்த பார்ட் என்னென்ன ஒர்க் பண்ணுதுன்றதை நல்லாவே பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, தலாமஸ். தலாமஸ் அப்படிங்கக்கூடிய பகுதி கடத்தும் மையமாக செயல்படுது. ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கடத்திட்டு போறதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கடத்திட்டு போகுது இல்லைங்களா. ஸோ அந்த அதை வந்து அந்த ஒரு மெயின் டியூட்டியை தலாமஸ் அப்படிங்கிறவங்க பண்றாங்க. ஹைப்போ தலாமஸ் அப்படிங்கிறவங்க உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றுதல், நரம்பு மண்டலத்திற்கும் நாளமில்லா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே முக்கியமான இணைப்பாக செயல்படுதல். ஸோ நம்மளுடைய நரம்பு மண்டலம் நர்வ் சிஸ்டத்துக்கும் நாளமில்லா சுரப்பிகள் எண்டோக்ரைன் சிஸ்டம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில் வந்து ஒரு பிரிட்ஜா வந்து இருக்கிறவங்க தான் வந்து யாருன்னா இந்த ஹைப்போ தலாமஸ் அப்படிங்கிறவங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் எடுக்குதுன்னு வைங்களேன், இல்லை பசிக்குது அப்படின்னா நமக்கு எப்படி தெரியுது, நம்ம பிரெயின் சொல்லுது இல்லைங்களா. இப்போ வந்து உங்களுக்கு தாகமா இருக்கு, நீங்கள் போய் தண்ணி குடிங்க, பசிக்குது சாப்பிடுங்க அப்படின்லாம் நமக்கு தோணுது இல்லைங்களா. அது எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்றது யாருன்னா நம்மளுடைய பிரெயின் தான். அந்த பிரெயின்லையும் முக்கியமாக எந்த பார்ட் வந்து இது எல்லாத்தையும் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணுறாங்கன்னா இந்த ஹைப்போ தலாமஸ் அப்படிங்கிறவங்க தான். சிறுமூளை, உடல் சமநிலை, தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்துதல், இது எல்லாத்தையும் இந்த சிறுமூளை அப்படிங்கிறவங்க வந்து பண்ணுவாங்க. ஃபான்ஸ் மற்றும் முகுளம், உறக்க விழிப்பு சுழற்சி, இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தும் மையமாக செயல்படுதல், இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வந்து யார் ஹேண்டில் பண்றாங்கன்னா ஃபான்ஸ் அண்ட் முகுளம், இவங்களே வந்து பாத்துக்கிறாங்க. ஸோ இதோட இந்த லெசனுடைய பாக்ஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது முடியுது. இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் கண்டினியூஸாக வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிற டெலகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் அப்படிங்கிற யூடியூப் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.